தி இந்து தமிழ் இணையதள வாசகர்களுக்கு அன்பின் வணக்கங்கள். 16 நவம்பர் 2017 முதல் 22 நவம்பர் 2017 வரை இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். இந்த காலகட்டம் தொடங்கும்போது கடகராசியில் ராகுவும் கத்தியாராசியில் செவ்வாயும் துலாராசியில் சூரியன் குரு சுக்கிரனும் விருச்சிகராசியில் புதன் சனியும் மகர ராசியில் கேதுவும் என கிரக சஞ்சாரம் இருக்கிறது. இந்த காலகட்டம் தொடங்குகிற நாளான 16ஆம் தேதி அன்னைக்கு அதிகாலை சந்திர பகவான் துலாராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். 18ஆம் தேதி விருச்சிகராசிக்கும் 20ஆம் தேதி தனுசு ராசிக்கும் சந்திர பகவான் சஞ்சாரம் ஆகிறார். 16ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சூரிய பகவான் 8:04 விருச்சிகராசிக்குள் சஞ்சாரம் செய்கிறார். அன்று கார்த்திகை மாதம் பிறக்கிறது. மேஷராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சூரியன் செல்கிறார். ஏற்கனவே அஷ்டமத்து சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் பஞ்சமாதிபதி சூரியன் தைரிய ரணருண ரோகாதிபதி புதனும் இணைந்து அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆனாலும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயும் தனசப்தமாதிபதி சுக்கிரனும் குருவும் உங்கள் ராசியை பார்ப்பதன் மூலம் சரிசமமான பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறுவீர்கள். ஒரு வேலையை எடுத்துட்டோம்னா அந்த வேலையை வந்து சிறிது முயற்சி செய்வதற்கு பதிலாக அதிகமான முயற்சிகளை எடுத்து செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். குடும்பத்தில் பேசும்போது வார்த்தைகளை கோர்த்து போட்டு நிதானமாக பேசுவது அவசியம். தொழில் உத்தியோகஸ்தனரை பொறுத்தவரை புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது மிக மிக கவனமாக ஈடுபடுவது நன்மையை கொடுக்கும். உத்தியோகஸ்தர்கள் மேலிடத்துடன் கலந்துரையாடும் போதும் ஒரு வேலையை எடுக்கும் போதும் அதிகமான கவனத்துடன் இருப்பது நன்மையை கொடுக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். தினமும் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் சுப்பிரமணிய புஜங்கம் பாராயணம் செய்வதும் அறுபடை முருகன் கோவிலுக்கு சென்று வருவதும் நன்மையை கொடுக்கும். மனதில் உற்சாகம் பிறக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சப்தமஸ்தானத்தில் சூரியன் புதன் சனி ஆகியோர் சஞ்சாரம் செய்கிறார்கள். அவர்கள் தனது 7ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்கிறார்கள். சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். தந்தையார் வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை மிக சிறப்பாக இருக்கும். ஆனாலும் எடுத்துக்கொண்ட வேலையை சரியான நேரத்தில் செய்து முடிப்பது நன்மையை கொடுக்கும். சோம்பலுக்கு இடம் தராமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். உத்தியோகஸ்தனரை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் எடுத்த வேலையை செய்வதில் சிறிது தடை தாமதம் ஏற்படலாம். திட்டமிட்டு செய்வதன் மூலம் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையையும் உங்களால் சமாளிக்க முடியும். தினமும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று தாயாரை வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்ல பரிகாரமாக இருக்கும். தடை தாமதம் நீங்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. மிதுன ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்தாலும் 20ஆம் தேதி அன்று உங்களுடைய ராசிநாதனுக்கு வக்ர நிலை ஆரம்பிக்க இருக்கிறது.
குரு பகவான் தனது 9 பார்வையால் பார்த்து அருள் செய்தாலும் ராசிநாதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு அனுகூலம் இல்லாமல் இருக்கிறது. மனதில் தேவையற்ற வீண் சஞ்சலம், குடும்பத்தில் வீண் வாக்குவாதம் ஏற்படலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் வார்த்தைகளில் நிதானம் மிக மிக அவசியம். மனதில் தேவையில்லாத கலக்கம், வீண் பயம் ஆகியவை ஏற்படலாம். யாரை பற்றியும் யாரிடமும் புறம் கூறாமல் இருப்பதும் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டம் மிக மிக அற்புதமானதொரு காலகட்டமாக இருக்கும். வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது மிக கவனம் தேவை. உத்தியோகஸ்தனரை பொறுத்தவரை எதிர்பார்த்திருந்த பணியிட மாற்றம், பதவி உயர்வு உங்களை தேடி வரும். மேலிடத்துடன் இருந்து வந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் நீங்கி அனுசரணையான காலம் ஏற்படும். தினமும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று 11 முறை வலம் வாருங்கள். எடுத்துக்கொண்ட வேலைகளில் இருந்த சுணக்க நிலை மாறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. கடகராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் 2-3 நாட்களுக்கு பலம் குன்றி காணப்படுகிறது. சூரியனுடன் இணைந்து அமாவாசையை ஏற்படுத்துகிறார். மிக அனுகூலமான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். தொழில் ஸ்தானம் மிக பலம் வாய்ந்ததாகவும் லாபஸ்தானம் மிக மிக பலம் வாய்ந்ததாகவும் இருக்கிறது. தனாதிபதி லாபஸ்தானத்தை பார்ப்பது என்பது மிக அனுகூலமான ஒரு காலகட்டம். பணவரவு உங்களை தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த மந்த நிலை அடியோடு மாறும். பொருளாதாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள், புதிய ஆர்டர்கள் உங்களை தேடி வரும். வெளியூர் வெளிநாடு இருப்பவர்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் கிடைக்கும். முக்கிய நபர்களுடைய நட்பும் அதன் மூலம் அனுகூலமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். தினமும் அருகில் இருக்கக்கூடிய சிவனாலயத்தில் இருக்கும் துர்க்கையை வணங்கி வாருங்கள். அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்ம ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு குருவினுடைய சாரம் பெற்று மாறுகிறார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு நல்ல பலன்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் முற்றும் முழுவதுமாக மாறும். குழந்தைகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். புதியதாக வீடு, மனை, வாகனம் ஆகியவற்றை வாங்குவதற்கான ஒரு நல்ல சூழல் ஏற்படும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை தொழில் ஸ்தானத்தை ராசிநாதன் சூரியனே பார்ப்பது மிக அனுகூலமான பலன்களை தரும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். எதிர்பார்த்திருந்த கடன் உதவி, அரசாங்க அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் முற்றும் முழுவதுமாக நீங்கும். உத்தியோகஸ்தனரை பொறுத்தவரை நீண்ட இடைவெளிக்கு பிறகு எதிர்பார்த்திருந்த பணியிட மாற்றம், பதவி உயர்வு நிச்சயம் உங்களை தேடி வரும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் ஆதித்ய ஹிருதயம் சொல்வதும் நல்ல பலனை கொடுக்கும். தொழில் உத்தியோகத்தில் மேன்மை கீர்த்தி ஏற்படும். உங்களுடைய அனுகூலமான எண்கள் 1, 3. அனுகூலமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. கன்னிராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் விரையாதிபதி சூரியனுடனும் பஞ்சம ரணருண ரோகாதிபதி சனியினுடனும் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். இந்த காலகட்டத்தினுடைய மத்திய தேதியான 20 தேதி அன்று புத பகவான், அதாவது உங்களுடைய ராசிநாதன் வக்ரம் ஆரம்பிக்கிறார்.
ராசிநாதன் தைரிய வீரியஸ்தானத்தில் இருப்பதால் தைரியம் அதிகரிக்கும். தைரியாதிபதி செவ்வாய் ராசியில் சஞ்சாரம் செய்வதன் மூலம் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறும். விரையாதிபதி சூரியன் தைரியஸ்தானத்தில் இருப்பதால் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டி இருக்கலாம். மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் ஏற்படலாம். எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சால் நீங்கள் சமாளிப்பீர்கள். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் அதிகமான ஒப்பந்தங்கள், அதிகமான ஆர்டர்கள், அதிகமான சரக்குகள் வந்தாலும் அவை விற்பதற்கான ஒரு நல்ல சூழல் ஏற்படும். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் முற்று முழுவதுமாக நீங்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பாக்கிகள் வசூலாகும். புதிதாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தினமும் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று வணங்கி வருவது, வெண்ணையை சாற்றி வணங்குவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களுடைய அனுகூலமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். துலாராசி அன்பர்களே, மழை நின்றும் தூவானம் விடவில்லை என்பதன் மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே சஞ்சாரம் செய்வதும், தேவகுருவான பிருகஸ்பதி குரு பகவான் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்வதும் மிக மிக அனுகூலமான காலகட்டம் என்றாலும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ஏழரினுடைய கடைசி காலகட்டத்தில் இருக்கும் நீங்கள் சூரியன் புதன் சந்திரன் ஆகிய கிரகங்களுடைய சஞ்சாரம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது. குடும்பம் சார்ந்த எந்த ஒரு விஷயம் ஆனாலும் மிக மிக ஸ்ரத்தையாகவும் கவனமாகவும் முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம். வார்த்தைகளை கோர்த்து போட்டு பேசுவது நன்மையை கொடுக்கும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற சிறிது பிரயத்தனப்பட வேண்டியிருக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடனும் அதிக ஸ்ரத்தையுடனும் இருப்பது நன்மையை கொடுக்கும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் அஷ்டமஸ்தானத்தை 4 கிரகங்கள் பார்ப்பதால் வாகனங்களை இயக்கும் போது மிக மிக கவனம் தேவை. தொழில் சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தாலும் தகுந்த ஆலோசனைக்கு பிறகு முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உத்தியோகஸ்தரை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் சக ஊழியர்கள், மேலிடம் ஆகியவற்றிடம் பேசும்போதும் பழகும்போதும் மிக மிக கவனமாக இருப்பது நன்மையை கொடுக்கும். உங்களுடைய எல்லைக்கோட்டை தாண்டி நீங்கள் செல்ல வேண்டாம். உங்களால் ஒரு காரியம் முடிஞ்சால் மட்டும் அந்த காரியத்தை எடுத்துண்டு அந்த காரியத்தை கொடுத்த நேரத்தில் சரியான முறையில் நேர் வழியில் செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் அடுத்தவருடைய பணம் ஏதாவது உங்கள் கையில் இருந்தது, அதை வந்து பத்திரமா உங்களுக்கு பார்த்துக்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, பணம் சார்ந்த விஷயங்களில் மிக 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 அதிக கவனம் தேவை. முதலீடுகள், சேமிப்புகள் ஆகியவற்றை செய்வதற்கு முன் குடும்ப உறுப்பினர்களிடமும் தகுந்த ஆலோசகர்களிடமும் ஆலோசனை செய்வது நன்மையை கொடுக்கும். தினமும் நவகிரகங்களை வழிபட்டு வருவதும் குலதெய்வத்தை வழிபட்டு வருவதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராசியிலேயே 4 கிரகங்களுடைய சாநித்தியம் இருக்கிறது. சூரியன், சந்திரன், புதன், சனி ஆகிய கிரகங்களுடைய சாநித்தியத்தால் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறும். எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். எதிர்பார்த்திருந்த பண உதவி உங்களை தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நல்ல முறையில் வெற்றி பெறும். புதிதாக தொழில் ஆரம்பிக்க நினைப்பவர்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டம். புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். உப தொழில் ஆரம்பிப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும். பங்குதாரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகஸ்தரரை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் சிறிது சிரமமாக இருந்தாலும் பின்வரும் காலங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும்.
சக ஊழியர்கள் மேலிடம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எடுத்துக்கொண்ட வேலையை சரியான விதத்தில் செய்து பாராட்டினை பெறுவீர்கள். உங்களுடைய பரிகாரம் இந்த காலகட்டத்தில் தினமும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று வருவது நன்மையை கொடுக்கும். சிவ தரிசனம் செய்வதும் மிகச்சிறந்த பரிகாரமாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. தனுசு ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் விரயஸ்தானத்தில் உள்ள கிரக கூட்டணியால் சில பாதிப்புகள் ஏற்படலாம். ஆனாலும் உங்களுடைய ராசிநாதன் சஞ்சாரமும் ராசியை பார்க்கும் செவ்வாயின் சஞ்சாரத்தின் மூலமும் மிக நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். மனதில் தைரியம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அக்கம் பக்கத்தினர், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் உங்களுடைய கருத்தை ஆமோதிப்பார்கள். குழந்தைகளுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் முற்று முழுவதுமாக நீங்கும். குழந்தைகளுக்காக, குழந்தைகளுடைய படிப்பு வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் இறைவனின் கிருபையால் வெற்றி பெறும். தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறும். தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் புதிதான ஒப்பந்தங்கள், ஆர்டர்கள் உங்களை தேடி வரும். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் முற்று முழுவதுமாக நீங்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வேலை தேடி கொண்டிருந்தவர்களுக்கு கை நிறைய சம்பளத்துடன் நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாடு வாய்ப்பு எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கைகூடி வரும். தினமும் சித்தர்களை வணங்குவதும், முன்னோர்களை வணங்குவதும், குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. மகர ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதனுடன் சூரியன், சந்திரன், புதன் ஆகியோர் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார்கள். அது உங்களுக்கு லாபஸ்தானமாக இருந்தாலும் அது நீங்கள் சரராசியில் பிறந்த உங்களுக்கு அது பாதகஸ்தானம். மூத்த சகோதர சகோதரிகளுடன் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் ஏற்படலாம். சொத்து சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். வண்டி வாகனங்களை பயன்படுத்தும் போதும், தீ ஆயுதம் ஆகியவற்றை இயக்கும் போதும், இயந்திரம் ஆகியவற்றை இயக்கும் போதும் மிக மிக கவனம் தேவை. சூரியனுடன் ராசிநாதன் சனி இணைந்திருப்பதால் தந்தையாருடன் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் பொறுமையை கையாள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். 5ஆம் இடத்தை 4 கிரகங்கள் பார்ப்பதால் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சில தடங்கல்களுக்கு பிறகு வெற்றி கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை 2 குரு கிரகங்கள் ஆள்கின்றன. அனுகூலமான காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிறீர்கள். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருந்த விஷயத்திற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கப் பெறுவீர்கள். தொழிலை விஸ்தீரணம் செய்வதற்கான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உத்தியோகஸ்தனரை பொறுத்தவரை இந்த காலகட்டம் மிக மிக அனுகூலமான காலகட்டம். மேலிடம் உங்களை கௌரவிக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பதவி உயர்வு, பணியிட மாற்றம் உறுதிப்படுத்தப்படுகிறது. எடுத்துக்கொண்ட வேலையை சரியான நேரத்தில் சரியான விகிதத்தில் செய்து முடிப்பீர்கள். பாராட்டுகள், விருதுகளை குவிப்பீர்கள். தினமும் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு காவல் தெய்வ ஆலயத்திற்கு சென்று வாருங்கள். மன நிம்மதி கிடைக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அனுகூலமான நிறம் பச்சை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானுடன் சப்தமாதிபதி, ரணருண ரோகாதிபதி, பஞ்சம அஷ்டமாதிபதி புதன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். மிக மிக பொன்னான, அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றன. சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். எடுத்த முயற்சிகளில் வெற்றிகளை குவிப்பீர்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு
மாறும். குடும்ப உறுப்பினர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தொழில் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம். மிக மிக முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு உதவிகளை புரியும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். அரசாங்கத்திடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவி, பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக இழுத்து கொண்டிருந்த ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும். உத்தியோகஸ்தனரை பொறுத்தவரை சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறும். மேலிடம் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தினமும் அருகில் இருக்கக்கூடிய சாஸ்தாவினுடைய ஆலயத்திற்கு சென்று பாருங்கள். மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்துக்கும் விடை கிடைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்தாலும் ராசியை செவ்வாய் பார்க்கிறார். சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். தைரியம் அதிகரிக்கும். பேச்சில் தெளிவு இருக்கும். மனதில் இருந்த குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். பெற்றோர்கள், உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டம். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். உத்தியோகஸ்தனரை பொறுத்தவரை எதிர்பார்த்திருந்த பணியிட மாற்றம், பதவி உயர்வு நிச்சயமாக உங்களை தேடி வரும். பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக கூட்டணியால் எடுத்து வைத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகளை குவிப்பீர்கள். தினமும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று வருவதும் எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. இந்த காலகட்டத்தில் 3 முக்கியமான நிகழ்வுகள் இருக்கிறது. ஐப்பசி மாதம் முடிந்து கார்த்திகை மாதம் பிறக்கக்கூடிய நாள் 16ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று 34 நாழிகை 40 வினாழிகை, அதாவது 8/1 கார்த்திகை மாதம் பிறக்கிறது. மாதம் தர்ப்பணம் செய்பவர்கள், மாதப்பிறப்பென்று தர்ப்பணம் செய்பவர்கள் 16ஆம் தேதி அன்றைய விஷ்ணுபதி புண்ணிய காலம். அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு, கார்த்திகை 1ஆம் தேதி வந்து வெள்ளிக்கிழமையாக இருந்தால் கூட வியாழக்கிழமை அன்னைக்கு மாத தர்ப்பணம் பண்ணிக்கணும். அமாவாசை தர்ப்பணம் என்பது 18ஆம் தேதி சனிக்கிழமை அன்று சர்வ அமாவாசை. ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அந்த அமாவாசை என்பது. முன்னோர்களை வழிபடுவதற்கு ஒரு மிகச்சிறந்த நாள். தாயார் தகப்பனார் இல்லாதவர்கள் அமாவாசை தர்ப்பணம் செய்ய வேண்டும். தாயார் தகப்பனார் இருப்பவர்கள் முன்னோர்களை நினைத்து அன்றைய தினம் விரதம் இருந்து முன்னோர்களை வணங்குவது ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். 20ஆம் தேதி அன்னைக்கு புத பகவான் வக்ரம் ஆரம்பிக்கிறது. 21 நாட்கள் தொடர்ந்து வக்ர நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. கல்வி சார்ந்த விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஒத்தி போடுவது நன்மையை கொடுக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.